ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லெசன் 11 வந்து ஃபிஃபர் ஆர் குக்கை வச்சு உங்களுக்கு ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் வந்து போன வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோலாம் அதில் இருக்க மீதி ஆர் குக்கை வச்சு நான் போடுறது வந்து எப்படி நான் சொல்கிறேன். அதில் வந்து புக்கில் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, எஸ்எஃப்ஆருக்கு எப்படி குறிக்கிறது, எஸ்டிஹெச்ஆருக்கு எப்படி மென்ஷன் பண்ணுறது, எஸ்எம்ஆருக்கு எப்படி மென்ஷன் பண்ணுறது, எஸ்என்ஆருக்கு எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, நான் போடுற மெத்தடையும் புக்கில் போட்டிருக்க மெத்தடையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. அந்த ஸ்ட்ரோக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, புக்கில் போட்டிருக்கிறது எப்படி போட்டிருக்காங்கன்னா, இப்போ பின்னாடி ஆறு வர்றதுக்கு கூட அவங்க முன்னாடியே போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ரெண்டாவது எழுத்து ஆரம்பித்து ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல வர்றதா இருந்தால் நம்ம ஃபஸ்ட் இடத்துலையுமே ஆர் குக் வந்து போடுவோம். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட்டு வரும்ல வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்து முடிகிற இடத்துல ஆறு வரும்ல, அந்த ஆறுக்கு அவங்க முன்னாடி கூக் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படி போட்டால் விரிச்சிருந்தோம்னா ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் சொல்கிறேன், நான் ஒரு சிம்பிளான மெத்தடில் சொல்லித்தரேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவும் நார்மலாக லாஸ்ட்டு ஆறு வந்து லாஸ்ட்டு நம்ம கூக்கு போடுவோம்ல, அந்த மெத்தடில் நான் வந்து இந்த லெசனை எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து புக்கையும் என்னோடய மெத்தடையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் வந்து யாரையுமே கம்பேர் பண்ணேன், அது ரொம்ப கம்பல் வந்து பண்ணவே இல்லை. ரெண்டையுமே நீங்கள் வந்து மெத்தடை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். எது ஈஸியாக இருக்கோ அந்த ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரோக் போடுறது மட்டும்தான் முக்கியம் இல்லை, அதை விரித்து எழுதுறீங்களே அதுதான் என்ன சொல்கிறதுனா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னா, நீங்கள் விரிச்சு எழுத மட்டும்தான். அந்த ஸ்ட்ரோக்கு நீங்கள் ஸ்ட்ரோக்கு போட்டுட்டு விரிச்சு எழுத தெரியாமல் முடிச்சிட்ருக்கக்கூடாதுல்ல. அந்த இதுக்காக நான் சொல்கிறேன், நான் சொல்கிற மெத்தடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், விரிச்சு எழுதும் போல டக்குன்னு நீங்கள் புரிஞ்சு எழுத முடியும் உங்களால். அதுக்காக நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் 11 ஃபிஃபர் ஆர் குக்கை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கிற எக்ஸசைஸ் வந்து அதில் போட்டு கொடுக்குறேன், போட்டு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், டாஸ்க் அப்படின்னு இருக்குது. டாஸ்க் அப்படின்னா நம்ம எப்போவும் இது வந்து புக்கில் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். டி எஸ்கேக்கு வந்து நம்ம போடுவேன், டி போட்டுட்டு எஸ்க்கு இந்த மாதிரி குக் எழுத்து அதுலேருந்து கே போட்டுங்க டாஸ்க்கு. இது மேக்ஸிமம் வந்து டாஸ்க்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு வேளை டிஇஎஸ்கே இருந்தால் ஒன்று பிரச்சனை வந்துடும், டெஸ்க் அப்படிங்கிற பிரச்சனை வரும். அதனால் ஏக்கு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, டிக்கு அடுத்தாப்புல ஏ ஃபஸ்ட் இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து டாஸ்கர் அப்படின்னா எஸ்கே ஆர்க்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் டீலேருந்து. அப்போ டி எஸ்ஸு கே ஆர் இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டாஸ்க் ஏ டாஸ்கர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாருங்கள், டிஸ்கஸிஸ் அப்படின்னா இந்த டிஸ்ஸுக்கு எஸ்ஸுக்கு வந்து எப்போவுமே நம்ம கோட்டில் தானே எஸ்ஸு போடுவோம் சர்க்கிள் வந்து, அதே மாதிரி எழுதிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரைஸ் டிஸ்கஸ் அப்படின்னா டிஸ்கஸ் அப்படின்னா பாருங்கள், டிக்கு வந்து டார்க் ஸ்ட்ரோக்கு அதுலேருந்து எஸ்ஸு வந்து இப்படி கோட்டை ஒட்டி வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அதுலேருந்து ஜி வந்து டார்க்கு, அப்புறம் எஸ்ஸு இ சொன்னால ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஸுக்கு அடுத்து இ வரதா இருந்தால் இந்த மாதிரி போடுங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரி போட்டுட்டு இந்த யூக்கு மட்டும் மென்ஷன் பண்ணுங்க, ஜிக்கு அடுத்த செகண்ட் இடத்துல மென்ஷன் பண்ணிங்கன்னா டிஸ்கஸ் யூ. அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு எழுதிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் டிஸ்கிரேஸ் அப்படின்னா அதுக்கு எப்படின்னு பாருங்கள், ஜிக்கு அடுத்து ஆருக்கு மென்ஷன் பண்ணி இந்த சிஇக்கு வந்து மென்ஷன் பண்ணணும். அதை எப்படின்னு பார்க்குறேன், டி வந்து டார்க் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேருந்து எஸ்ஸுக்கு வந்து இப்படி போட்டுருங்க, கோட்டை ஒட்டி போடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்புறம் ஜிக்கு இப்படி போட்டு டார்க் பண்ணிங்க ஜிக்கு, அப்புறம் ஆர் கோக்கு போட்டு அதுலேயே ஏற்கனவே நான் ரெண்டு மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன், சி போட்டு ஈக்கு போடுறதா இருந்தாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா 100 மெத்தடை சொல்லி கொடுத்துட்றேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வந்து சிஇ போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், 100 வந்து நம்ம லாஸ்ட் அப்படி சிஇன்னு வந்தால் எஸ்இ வந்து நம்ம இழுக்கலாம். அதுக்கு எப்படி சொல்லி தர பாருங்க, டி வந்து டார்க் பண்ணிவிட்டு கோட்டிலேருந்தே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இடம் இல்லைங்கிறாமல் நான் மேலே போடுறேன். டிஸ் இந்த எஸ்ன்னு வர்றது வந்து கரெக்டாக கோட்டில் தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்கள் போடுங்க, அதில் போட்டு ஜிக்கு போட்டுட்டு ஆர் பண்ணிவிட்டு எஸ்இக்கு வந்து இந்த மாதிரி போடுற மாதிரி உள்ளே வந்து புள்ளி வைப்பீங்களே, எஸ் போட்டு ஈக்கு வந்து உள்ளே புள்ளி வைப்பீங்க, அதே மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணுங்கள், இதனாலும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இது ஃபாலோ பண்ணாலும் ரொம்ப ஈஸி தான், கையை எடுக்காமல் நீங்கள் அந்த அட் அ டைம்லேயே நீங்கள் போடுவீங்க, அதனால் ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள், சஃபர் சஃபர் அப்படின்னா எஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே வந்திருக்கனால நார்மல் ஸ்ட்ரோக் போட்டுருங்க, எஸ் போட்டுட்டு
எஃப்க்கு வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரெண்டு எஃப் வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டு ஆர் போட்டு எஸ்யூக்கு மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சூத்தர், அதாவது சூத்தர் அப்படின்னா எஸ்ஸு, அதே மாதிரி டிஹெச் ஆருக்கு மென்ஷன் பண்ணுங்க. அவங்க புக்கில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையும் நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் முன்னாடி இருந்தே நம்ம இழுக்கணும் அப்படி தானே. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஸு சர்க்கிள் சின்னதாக போட்டு அதில் இருந்து இப்படி கூக்கு மாதிரி போட்டு டிஹெச் இதில் இப்படி பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுது, டிஹெச்ங்கிறப்ப கொஞ்சம் வளைச்சி நம்ம அதை கொண்டுட்டு வருவோம். டிஹெச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, போட்டுட்டு வேணால் இதில் வந்து கூக்கு மாதிரி போட்டு இதில் இந்த மாதிரி போட சொல்கிறாங்க. அப்போ டிஹெச்சுக்கு முன்னாடி தானே டபுள்வோ, அதை இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. இதை இந்த ஸ்ட்ரோக்கை போட்டிங்கன்னா நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணி படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்கிறேன், நான் நார்மலாக நம்ம போடுற ஸ்ட்ரோக்கு நான் சொல்லித்தரேன், அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூத்தார் அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரோக் நம்ம போடுவோம்ல, எஸ் போட்டுட்டு டிஹெச்சுக்கு இப்படி போட்டுட்டு அதுலேருந்து ஆர் பண்ணிவிட்டு இங்கே ஓக்கு மட்டும் டபுள் ஓக்கு மட்டும் மென்ஷன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சு டக்குன்னு எழுதிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுக்கு முன்னாடி ஈ வரும்னு எப்போவுமே உங்களுக்கு தெரியும், அதனால் ஈஸியாக எழுத முடியும். முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ண முடியுங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா புக்கில் உள்ள மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். எதுனாலும் ஓகே தான். இப்போ சம்மர்னு வருது, இப்போ ரெண்டு எம்மு வருது அப்படிங்கிறப்போ இதை கொஞ்சம் நீங்கள் லாங்காக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு எம்மு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதை நான் சொல்லி தரேன் பாருங்கள், எஸ்ஸு எம்மு கொஞ்சம் லாங்காக போட்டு ஆறு சம்மர் ஃப்ரெஷ். இது ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை புக்கில் எப்படி போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, புக்கில் எப்படி போட்டிருக்காங்கன்னா இன்னொரு மெத்தடு, புக்கில் உள்ள மெத்தடை நான் உங்களுக்கு கீழே போட்டு காமிக்கேன், கீழே ஒரு கோடு மாதிரி போட்டு போட்டு காமிக்கேன். எப்படி போட்டிருக்காங்கன்னா, இப்போ இதில் எஸ்ஸு போட்டாங்க, இதில் ஆறு மாதிரி கூக்கு வர மாதிரி போட்டுட்டு சின்ன எம் தான் போட்டிருக்காங்க அவங்க. எப்போ நார்மலாக நம்ம எம்மு போடுவோம்ல அது மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இப்படி காமிக்கேன், ஆறு போட்டு எம்மு போடுவோமா, இது போட்டு இதுலேயே கூக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வச்சு யூக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி எழுதுவீங்க நம்மளுமே சொல்லுங்கள். இதில் உங்களால் எழுத முடிஞ்சுனா நீங்கள் புக்கில் உள்ளதை மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களால் அது முடியலை, எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்த்த உடனே சம்மர் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எங்கள் கிளாஸில் இது தான் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க பிள்ளைங்க. இங்கே யூஸ் பண்ணதுக்கு தான் நான் டிக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வேறு எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. சரி வாங்க அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிசைப்பர் அப்படின்னா டி இந்த சி பி ஹச் ஆருக்கு போட்டாலும் சரி, வெறும் ஆருக்கு நீங்கள் கூக்கு போட்டாலும் சரி, ரெண்டுமே ஈஸி தான். சரி வாங்க பார்ப்போம். டிக்கு வந்து டார்க்கு, சி அடுத்து பி ஹச் போடுறதுன்னு இதுலேருந்தே இப்படி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹச் போட்டு கூட நீங்கள் ஆர் போடலாம், பிஹெச் ஆர் இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன், மேலே போடுது இன்னொரு மெத்தடு. டி டார்க்கு சி அடுத்து பி அப்புறம் ஆர் நீங்கள் இப்படியும் போடலாம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதுவும் புரிஞ்சிடும். அந்த டிக்கு அடுத்து மட்டும் நீங்கள் புள்ளி வச்சுக்கோங்க, ஈனா ஏன்னா அதுக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான், இதுதான் டிசேபர். அப்புறம் வந்து ப்ரைஸ் ஓனர் அப்படின்னா பிஆர் எஸ் என்ஆருக்கு நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அது எப்படின்னு பாருங்கள். பிஆருக்கு நீங்கள் மேலேருந்து கூட போடலாம், அல்லது கீழே வந்து கூட நீங்கள் போடலாம், எப்படினாலும் போடலாம். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணது பிஆர், பிக்கு அடுத்து தான் ஆர் வருது, அதனால் கீழே தான் நான் மேக்ஸிமம் கொண்டுட்டு வருவேன். எப்போவுமே கொண்டுட்டு வந்து எஸ் இதுலேருந்து போட்டு என் இதில் ஸ்டார்ட் பண்ணி ஆர் வந்து குக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஆனால் பிஆர் ஐ நமக்கு வரணும்ல, அதனால் இந்த இடத்துல ஐக்கு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க லாஸ்ட் இடத்துல. அப்புறம் பாருங்கள் டிசைன்ஜர் அப்படின்னா டி எஸ் அப்புறம் ஜி என்ஆருக்கு, அது பாருங்கள் டி எஸ்ஸு ஜி டார்க் ஃப்ரெண்ட்ஸ் என்னு ஆர் குக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஈனா ஏக்கு மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே அடுத்து வந்து சஸ்னர் அப்படின்னா சிஹெச்சி இந்த எஸ்டிக்கு வந்து நம்ம லூப் போடணும், ஆனால் புக்கில் எல்லாமே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, எஸ்ஸுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க, எஸ்ஸுக்கும் இந்த ஆருக்கும் இருக்கிற மாதிரி மட்டும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிங்க போடவே போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், புரியாது. பாருங்கள் சிஹெச்சுக்கு வந்து சொல்லித்தரேன், கொஞ்சம் கீழே தள்ளி கூட போட்டுக்கலாம். சிஹெச்சுக்கு சொல்லித்தரவங்க சிஹெச் நார்மல் ஸ்ட்ரோக் போடுவீங்களா அதே மாதிரி போட்டுட்டு எஸ்டி வந்து அதில் லூப் இழுத்துக்கோங்க, இழுத்துட்டு என்னு ஆறு கூக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
எஸ்டி வந்து போட்டாலே கண்டிப்பாக அந்த மாதிரி வரும்னு உங்களுக்கு புரிஞ்சிடும், இந்த மாதிரி தான் வார்த்தை வரும்னு புரிஞ்சிடும். அதாவது எஸ் போட்டு என்ஆர் போட்டிங்கன்னா டீங்கிற ஒரு வார்த்தை வருங்கிறதையும் உங்களுக்கு நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. அதுக்காக தான் சொல்லுதேன் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குன்னா இதை போடுங்க, இல்லை எங்களுக்கு இழுக்குதுக்காக தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த புக்கில் உள்ளது மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். விரிச்சிடுறதுக்கு எங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க, அவங்க வேணால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்கோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அட்மாஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஎம் எஸ்பிஆர்இ அதுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டீக்கு வந்து எப்போவுமே லைட் ஸ்ட்ரோக்கு, எம்மு அடுத்து எஸ்ஸு அதுலேருந்து பி அதுலேருந்து ஆர் போட்டு இ இப்படியும் போகலாம், குறுக்கும் போடலாம். அட்மாஸ்பியருக்கு வந்து ஏ முன்னாடி வந்து இது பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். அதுக்கடுத்து பாருங்கள் லசிஃபர், லசிஃபர் அப்படின்னா எல்லு சிஎஃப்ஆர், எல்லு சிஎஃப்ஆர் கூக்கு, எல்லுக்கு அடுத்து யூக்கு மட்டும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபாஸ்ட்னர், ஃபாஸ்ட்னர்னா எஃப்எஸ்டிஎன்ஆர் பாருங்கள், எஃப்எஸ்டிஎன்ஆர் கூக்கு, இதுவும் போடலாம். இங்கே வந்து ஏக்கு மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா எஃப்எஸ்டிஎன்னு போட்டுட்டு நார்மல் ஸ்ட்ரோக்கு ஆறு இருக்கும்ல அதுவும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இதில் ரொம்ப ஆஸ்டல் இதனால உங்களுக்கு புரியாது, நான் இருந்தாலும் நோட் தட்ட சொல்லி கொடுத்துட்றேன். இடம் இல்லாதனால அப்படி போட்டுட்டேன் பாருங்கள். எஃப்எஸ்டி இதிலிருந்தே நீங்கள் எப்படியும் எண்ணு வந்து இழுத்துடலாம், இழுத்து ஆர் போடலாம் ஃபாஸ்ட்னர். அப்படி இல்லை ஏக்கு வந்து மென்ஷன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து இன்னொரு ஸ்டெப் பார்த்திங்கன்னா எஃப்எஸ்டி எண்ணு இப்படியும் நீங்கள் போடலாம், போட்டு ஆர் இந்த மாதிரியும் போடலாம் ஃபாஸ்ட்னர். இந்த மாதிரி போட்டு ஏக்கு மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க ஃபாஸ்ட்னர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் எஸ் வந்து நீங்கள் கீழே கூடயும் போடலாம், மேலே கூடி போடனாலும் போடலாம், எப்படி பண்ணாலும் போடலாம். அடுத்து பாருங்கள் லிஸ்னர், லிஸ்னருக்கு வந்து எல்லு எஸ்டி என்ஆர் பாருங்கள், எல்லு எஸ்டி என்னு ஆர், இந்த ஐக்கு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க, எல்லுக்கு லாஸ்ட் இடத்துல ஐக்கு மேலே வந்து புள்ளி வச்சுக்கோங்க லிஸ்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புக்கில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஆனால் உங்களுக்கு விரிச்சலது வந்து கொஞ்சம் கஷ்டமாக படுவீங்க, கஷ்டம் கண்டிப்பாக படுவீங்க. அதனால தான் நான் அந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கள் கிளாஸ்லலாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் தான் அந்த யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து சொல்லிட்டாங்க, அக்கா நாங்கள் எழுதும் போல விரிச்சு எழுதும் போல எங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லித்தாங்க தான் பிள்ளைங்க எல்லாருமே சொன்னாங்க. எழுதும் போல நாங்கள் வந்து விரிச்சு எழுதுறதுக்கு கஷ்டப்படக்கூடாதுக்கா, ஸ்பீடு வந்து சின்னதாக இருக்கும் போல எங்களுக்கு வந்து எழுத கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி மெத்தடில் அந்த பிள்ளைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்தேன், ஈஸியாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் இருக்கும்ல அதுக்கு மட்டும்தான் அவங்க திணறுவாங்க, மற்றபடி விரிச்சலதெல்லாம் அவங்க ஈஸியாக எழுதிடுவாங்க. நல்லாவே அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க, ஸ்பீடு ஒன்று தான் அவங்களும் ப்ரிப்பேர் ஆகலை. ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறையா லீவுகள்லாம் வந்துட்டு, அதனால் பிள்ளைங்க வந்து ஸ்பீடு தான் அவங்க வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்களும் வேணால் முடிஞ்சளவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களை பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா புக்கில் உள்ள மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் சென்டரில் என்ன மெத்தட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது பிடிச்சிருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீண்டும்